எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல முன்னோர்களுக்கு நாம் சாப்பிடும் உணவையே படையலாக வைக்கலாமா, படையல் வைக்கும் சரியான முறைகள் என்னென்ன என்ற தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய மிக சரியான காலம்னா அது மகாலயபட்ச காலம்தான். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானது. முன்னோர்களுக்கு படையல் இடுவதுனா வீட்டில் சைவமாக சமைக்கும் உணவை முன்னோர்களுக்கு படைப்பதுன்னு பலரும் நினைக்கிறோம். ஆனா தர்ப்பணம் கொடுத்த பிறகு முன்னோர்களுக்கும் அந்தணர்களுக்கும் உணவு அளிக்கும் சரியான முறை என்ன என்பதை இப்போ பார்க்கலாம். மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களுக்கும் அவர்கள் பெயரால் அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு கொடுப்பது நம்முடைய வழக்கம். நாம் கொடுக்கும் பிண்டதானம், சிரார்த்தம் ஆகியவற்றையே முன்னோர்கள் உணவாக ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சொல்லப்பட்டாலும் மகாலயபட்சத்தில் அவர்களுக்கு படையலிட்டு வழிபடுவதும் முக்கியமான ஒன்று. அமாவாசை மகாலயபட்ச காலத்தில் பலரும் வழக்கமாக வீடுகளில் சமைக்கும் உணவை முதலில் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவதை வழக்கமாக வச்சிருக்கும். ஆனால் இது முற்றிலும் தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்களுக்கு படையல் வைப்பதற்காக சமைக்கப்படும் உணவு நாம் வழக்கமாக சமைக்கும் உணவில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதாவது முன்னோர்களுக்கு படைக்கும் உணவில் வெங்காயம், பூண்டு, துவரை, பருப்பு வகைகள் அதோடு அசைவம் உள்ளிட்டவைகளை கட்டாயம் தவிர்க்கணும். தர்ப்பணம் கொடுத்து முடித்ததும் அந்தணர்களுக்கு உணவும் தட்சிணையும் கொடுக்கணும். அதை அவர்களின் வழியாக நம்முடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம். சிரார்த்தம் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது உணவு சமைப்பதில் மட்டுமல்ல முன்னோர்களுக்கு பரிமாறி படையல் போடுவதிலும் சில விதிமுறைகளும் இருக்கு. அந்த முறைப்படி படையல் அளித்தால் மட்டுமே முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. படையல் இடும் சரியான முறை இதோ. முன்னோர்களுக்கு படையல் இடும் பொழுது வாழை இலையில் மட்டுமே உணவு பரிமாறணும். உணவு பரிமாறுபவர்களுக்கு எதிர் திசையில் இலையிட்டு உணவு பரிமாறணும். முன்னோர்களுக்கோ சிரார்த்தத்திற்காக பிராமணர்களுக்கோ உணவு கொடுக்கும் பொழுது இலையில் தனியாக உப்பு பரிமாறவே கூடாது. இனிப்பு வகைகளை பரிமாறும் பொழுது கைகளாலேயே பரிமாறணும். மற்ற சமைத்த உணவு பதார்த்தங்களை மட்டுமே கரண்டி பயன்படுத்தி பரிமாறணும். வலது, இடது, முன்புறம், நடுப்புறம் என்ற முறையில் சிரார்த்த உணவு பரிமாறணும். முதலில் நெய் பரிமாறி அதன் மீது சாதம் பரிமாறி குழம்பு ஊற்றி வைக்கணும். இலையில் மத்தியில் உணவு பரிமாறணும். மற்ற காய்கறிகள் உள்ளிட்டவற்றை வலது புறமாக பரிமாறணும். கூட்டு போன்றவற்றை இடது பக்கமாகவும் இனிப்பு வகைகளை முன்புறமாகவும் பரிமாறணும். மகாலயபட்சத்திற்கு முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது நீங்கள் தயாரிக்கும் உணவு வகைகளில் கட்டாயமாக ஒரே ஒரு பதார்த்தமாவது முன்னோர்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கணும். சிரார்த்த உணவு பரிமாறும் பொழுது எந்தவித பாகுபாடும் இல்லாம தூய்மையான மற்றும் நடுநிலையான மனநிலையோடு உணவு பரிமாறணும். சிரார்த்த சடங்குகள் முடிவடைந்து அந்தணர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை வீட்டில் உள்ள எவருமே சாப்பிடவும் கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.